ஆண்டு வைச கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த ஆறுதலும் மாறுதலும் நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து இந்த ஆறுதலும் மாதம் நிகழ்ச்சியை கவனியுங்கள் அனைவருக்கு அறிமுகப்படுத்துங்க இந்த வார்த்தை மூலமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் தேவ சமூகத்தில் செபிக்கலாம் அன்பு நிறைந்த பிதாவே கிருமை நிறைந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தர் வார்த்தை மூலமாய் பேசுகிறவர் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுக்கிற ஆவையானவரே உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி மூலமாய் வார்த்தைகளை கவனிக்க குடும்பமாய் உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் இந்த சத்தம் துணிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இல்லத்திலும் உள்ளத்திலும் தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும் விடுதலை உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் புதுவாழ்வு துளிர்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா இந்த வார்த்தை இந்த குடும்பத்துக்கு பிரயோஜனமாய் கொடும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஃப்ரைசலா கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் ஒரு பகுதியை தியானிக்க போகிறோம் இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக சங்கீதம் ஒன்றாம் சங்கீதம் சாம் நம்பர் ஒன் சங்கீதம் ஒன்றாம் சங்கீதத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் ஒருவேளை உங்களுடைய கைகள் வேதாகம் இல்லை என்று சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் வருகிற வசனத்தை நீங்கள் பார்த்து என்னோடு கூட சேர்ந்து வாசிக்கும்படி நான் தயவாய் கேட்கிறேன் வசனங்களை அறிக்கையிடுவது நமக்கு நல்லது அது பிரயோஜனமானது ஹால லூயா கத்த நல்லவர் வாசிப்போம் சங்கீதம் ஒன்றாம் சங்கீதம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராதி இருக்கிற மரத்தைப் போலிருப்பான் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பது இல்லை கத்த நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சங்கீதம் நம்முடைய வேதாகமத்தில் நூற்றி ஐம்பது சங்கீதங்கள் இருக்கிறது அந்த நூற்றி ஐம்பது சங்கீதங்களில் முதலாவது ஆரம்பிக்கிற முல்தான முதல் சங்கீதம் ஆறு வசனங்கள் இருக்கிறது எல்லோருமே நம்ம அதிகமாக இதில் வாசிக்கிற பகுதி சிறு பிள்ளைகளும் கூட மனப்பாடமாக இந்த வசனங்களை சொல்லுவாங்க பொதுவாக எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் முதல் சங்கீதம் தெரியும் என்பது நான் விசுவாசிக்கிறேன் எல்லாம் தெரிந்திருக்கலாம் இதிலிருந்து செய்திகள் கேட்டிருப்பீங்க சங்கீத விளக்கங்களை கேட்டிருப்பீங்க இன்றைக்கு இது பகுதியிலேருந்து நம்ம தியானிக்க போகிறோம் ஆனுடைய அமத்து மகிமை உண்டாகட்டும் பொதுவாக சங்கீதங்கள் நமக்கு நூற்றி ஐம்பது நாம் அதிகாரம் என்று சொல்ல மாட்டோம் சங்கீதம் ஒன்று ரெண்டு காரணம் இது பாடல் கவிதை சங்கீதம் நடையில் இருப்பதனால நம்ம இதை அப்படி அழைக்கிறோம் வேதத்தில் பார்த்தீங்கன்னா புலம்பல் என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது இறைமியாவின் புலம்பல் இறைமியாவுக்கு அடுத்த புத்தகம் புலம்பல் வே வேதத்தில் எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்னா அஞ்சு அதிகாரம் இருக்குது சங்கீதம் எத்தனை இருக்குது அப்படின்னா நூற்றி ஐம்பது சங்கீதங்கள் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுடைய வாழ்க்கையில் சங்கீதங்கள் எவ்வளோ இருக்கிறது புலம்பல் எவ்வளோ இருக்கிறது வேதாகமத்தில் சங்கீதங்கள் தான் அதிகமாக இருக்கிறது புலம்பல் கம்மியாக இருக்குது உங்கள் வாழ்க்கையில் இல்லை குடும்ப வாழ்க்கையில் புலம்பல் அதிகமாக இருக்குதா சங்கீதம் அதிகமாக இருக்குதா உண்மையை சொல்லணும்னா ஒத்துக்கொள்ளணும்னா நம்ம வாழ்க்கையில் சங்கீதங்கள் தான் கம்மியாக இருக்குது புலம்பல் தான் நூற்றி ஐம்பது இருக்குது அவன் இன்றைக்கு சங்கீதங்களாகி மாறட்டும் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பா அந்த வசனங்களை நம்ம தியானிக்கலாமா உடைய செய்தி என்னவென்று சொன்னால் ஒரு பாக்கியவானின் வாழ்வு பாக்கியவானின் வாழ்வு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த சங்கீதம் பாருங்கள் ரெண்டாம் வசனத்தில் பார்க்கும்போது வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சில கண்டிஷனில் பாக்கியவான் யாருன்னு சொல்லி முதல் ரெண்டு வசனம் சொல்லுகிறது துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழி நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் பிளஸர் இஸ் எ மேன் ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இந்த முதல் வசனம் ஆரம்பிக்கும் போதே பாக்கியவான் என்று ஆரம்பிக்கிறது நமக்கு தமிழ் வேதாகமத்தில் இரண்டாம் வசனத்தின் நிறைவில் தான் என்ற வார்த்தை இருக்கிறது ஆனால் ஆங்கிலத்தில் மேன் என்று சொல்லியிருக்கும் பாடல் இது சங்கீதத்துக்கு அப்படி ஒரு தலைப்பு கொடுக்கலாம் பாக்கியவானின் பாடல் சாம் ஆஃப் பிளசட் மேன் வேதத்தில் அதிகமாய் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்தில் அதிகமான வசனங்கள் இருக்கிறது இயேசு கூட மலை பிரசங்கத்துடைய முதல் பகுதி பி ஆட்டிடியூட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டில் நம்ம பார்க்க முடியும் பாக்கியவான்கள் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் நீதிமேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இப்படி பாக்கியவானின் பட்டியலை குறித்து போடப்பட்டிருக்கிறது வேதத்திலும் பல இடங்களில் பாக்கியவான் என்றால் யார் பாக்கியவான் எப்படி இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாக்கியவான் என்றால் கொடுத்து வைத்தவன் யோகம் உள்ளவன் அதிர்ஷ்டசாலி எல்லாம் ரொம்ப லக்கிம் அன்பாவே அப்படின்பாங்க இப்படி எல்லாமே நம்முடைய சொந்த நடையில் தமிழ் நடையில் எடுத்தால் இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை கொடுக்கலாம் இந்த டெஃபினிஷன் நான் சொல்கிறேன் பாக்கியவான் என்றால் பிளஸட் மேன் த டெஃபினிஷன் ஆஃப் பிளஸட் இஸ் சம் ஒன் ஹூ இஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஹேஸ் மெனி கிஃப்ட் நல்ல சந்தோஷமாகவும் அநேக பரிசுகள் வரங்களை பெற்றுக்கிறவன் தான் பாக்கியவான் என்று சொல்லி இந்த டிக்ஷனரி மீனிங் சொல்கிறது அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் பிளஸ்ட் இஸ் எம் ஃபேமிலி வித் குட் ஹெல்த் அண்ட் மணி நல்ல குடும்பத்தில் நல்ல ப பணங்களும் சுகம் இருக்கிறவர்கள் கொடுத்து வச்சவர்களை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எவ்வளவுக்குள் உண்மை என்று சொல்ல முடியாது பலருக்கு இன்றைக்கு பணங்கள் இருக்கிறது ஆனாலும் உள்ளான சமாதானம் சந்தோஷம் இருக்கிறதா என்பது கேள்விக்குறித்தான் ஆணுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் எ ஸ்பெஷல் ஃபேவர் மெர்சி ஆர் பெனிஃபிட் த பிளஸ்ஸிங் ஆஃப் லிபர்டி எ ஃபேவர் ஆர் கிஃப்ட் அதாவது ஒரு விசேஷித்த கிருபையும் இரக்கங்களும் தேவனுடைய தயவும் இது இவைகளை பெற்றவர்கள் பாக்கியவான்கலாம் தேவ தயவு தெய்வ கிருபை தேவனுடைய இறக்கம் நம்மகிட்ட தான் அவங்களாம் பாக்கியவான்கள் இந்த சங்கீதத்தை மூன்று பகுதியாய் பிரித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் இந்த சங்கீதத்தை பார்த்திங்கன்னா அந்த சங்கீதத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது ரெண்டு பேருடைய மனிதர்கள் ரெண்டு மனிதருடைய வாழ்க்கை குறித்து போய் பார்க்குறோம் சிம்பிளாக சொல்லலாம் ரெண்டு மனிதர்கள் ஒன்று என்ன என்ன வாழ்க்கை அப்படின்னா துன்மார்க்கன் என்ன ஒன்று நீதிமான் அன்காட்லி மேன் அண்ட் காட்லி மேன் ஆர் ரை மேன் ரைச்சஸ் மேன் அண்ட் அன் அன்ரைச்சஸ் மேன் அப்போ பார்த்திங்கன்னா இந்த சங்கத்தில் கூட துன்மார்க்கர் அஞ்சாம் வசரத்தை பாருங்கள் ஆகிய துன்மார்க்க நியாயத்திற்குள்ளும் பாவிகள் நீதிமான் சபை நிலையில் நிற்பதில்லை கருத்து நீதிமான் வழி அறிந்திருக்கிறார் துன்மார்க்கன் வழியோ அழியும் நீதிமான் துன்மார்க்கன் விக்கெட் மேன் அண்ட் நீதிமான் மேதிமான் பாக்கியான் ரெண்டு பேருடைய வாழ்க்கை பார்க்குறோம் என்ன இந்த ரெண்டு பேருடைய முடிவை பார்க்குறோம் ரெண்டு வகையான வாழ்வையும் பார்க்குறோம் என்ன வாழ்வு கனித்தரும் வாழ்வு நீதிமானுடைய வாழ்வு எப்படி இருக்கும் தெரியுமா லைஃப் லைஃப் தட் தட் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் ஃபார் த கனி கொடுக்கிற வாழ்க்கை உள்ளவன் தான் நீதிமான் என்னோரு வாழ்வு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன வாழ்வு துன்மார்க்குடைய வாழ்வு துன்மார்க்குடைய வாழ்வு நான்காம் ஆசனத்தை பார்த்தோன்னா துன்மார்கரோ அப்படி இராமல் அவனுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா கனி கொடுக்கிற வாழ்க்கை போல் இல்லாம காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் லைஃப் லைக் காற்று அடித்து அதை பதர் பதர் பறந்து போகும் பாருங்க அதே போலத்தான் காற்று பறக்கடிக்கிற பதரை போல் இருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கை நிலைநிற்கிற வாழ்க்கையாக இருந்தால் கனி கொடுக்கிற வாழ்க்கை நீதிமானின் வாழ்க்கை அப்புறம் ரெண்டு மனிதர்களை பார்த்தோம் நீதிமான் துன்மார்க்கன் ரெண்டாவது ரெண்டு வகையான வாழ்வு நீதிமானுடைய வாழ்வு கனி கொடுக்கிற வாழ்வு துன்மார்க்குடைய வாழ்வு காற்று பறக்கடித்து கொண்டு போகிற பதர் போன்ற வாழ்வு ரெண்டு பேருடைய முடிவை இங்கே பார்க்குறோம் ரெண்டு நபருடைய முடிவு என்ன நீதிமானுடைய முடிவு துன்மார்க்குடைய முடிவு கத்த நீதிமன்றின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கின் வழியோ அழியும் ஒரு நீதிமன்றுடைய வாழ்வும் பார்க்கிறோம் துன்மார்க்குடைய முடிவும் பார்க்கிறோம் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் அப்போ என்ன தெரியுமா பாக்கியவானின் வாழ்வுட் இன்னைக்கு நமக்கு ஒரு பாக்கியவானுடைய வாழ்வு எப்படி இருக்கிறதோ அதே போல் நாம் வாழ பிரயாசம் எடுக்க வேண்டும் பாக்கியவான் எப்படி அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறான் ஏன் பாக்கியவானுடைய வாழ்க்கையில் கணித கொடுக்கிற ஜீவியம் இருக்கிறது ஏன் பாக்கியவான் நிலைத்து நிற்கிறான் ஏன் பாக்கியவான் கத்திரால் அறியப்பட்டிருக்கிறான் என்பதை இன்றைக்கு தியானிக்க போகிறோம் நாம் ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாய் மாறுவோம் ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் சங்கீதம் ஒன்றாம் சங்கீதத்தை நாம் இந்த மூன்று பகுதியாக பிரித்து படிக்க போகிறோம் மூன்று பகுதியாய் பிரிக்கலாம் முதல் பகுதி வசனம் ஒன்றாம் வசனம் ரெண்டாம் வசனம் பிராக்டிஸ் ஆஃப் பிளஸட் மேன் அதாவது தமிழில் பாக்கியவானின் பயிற்சி பாக்கியவானுடைய வாழ்வு தான் நம்ம தியானிக்கிறோம் அதில் முதல் பகுதி ஒன்றாம் வசனம் ரெண்டாம் வசனம் பிராக்டிஸ் ஆஃப் பிளஸட் மேன் பாக்கியவானின் பயிற்சி ரெண்டாவது பகுதி மூன்றாம் வசனமும் நான்காவது வசனமும் மூன்றாம் வசனமும் நான்காவது வசனமும் இதில் எதை குறித்து பார்க்குறோம் அப்படின்னா பவர் ஆஃப் பிளஸட் மேன் நம்ம தமிழில் பார்க்கணும்னா பாக்கியவானின் பராக்கிரமம் பாக்கியவானின் பராக்கிரமம் அதுக்கப்புறம் மூன்றாவதாக வசனம் ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனம் ஆஃப் மேன் அதாவது பாக்கியவானின் நிரந்தரம் மூன்று காரியம் இன்னொன்று கூட சேர்ந்து சொல்லலாமா முதல் பகுதி வசனம் ஒன்றாம் வசனம் ரெண்டாம் வசனம் பாக்கியவானின் பயிற்சி பிராக்டிஸ் ஆஃப் பிளஸட் மேன் ரெண்டாவதாக வசனம் மூன்று நான்கு பாக்கியவானின் பராக்கிரமம் பவர் ஆஃப் பிளஸட் மேன் மூன்றாவது பகுதி வசனம் ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனம் பெர்மனன்சி ஆஃப் பிளஸட் மேன் பாக்கியவானின் நிரந்தரம் ஆனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் முதலாவது பாக்கியவானுடைய பயிற்சி என்ன வாட் இஸ் த பிளசட் மேன் பிராக்டிஸ் பாக்கியவானா மாறுறான்னா அவனுடைய வாழ்வில் இருக்கிற பயிற்சி என்ன அவன் என்ன போ பண்ணுறான் ஒரு நம்பர் பார்க்கும்போது நம்ம ஆச்சரியமாக பார்க்கணும்ல ஐயோ நல்லா இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க சமாதானமாக இருக்கிறாங்க அதனுடைய பின்னணி ரகசியம் நமக்கு தெரியுமா என்ன தெரியுமா பாக்கியவனாய் மாறுவதற்கு அதற்கான வழிமுறைகளை பின்பற்றினவன் என்ன முதல் பகுதி முதல் வசனம் தெரிந்த வசனம் துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழிகள் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் பாக்கியவான் செய்யாதது பாக்கியவான் செய்கிறது முதல் வசனம் பாக்கியவான் செய்யாத பகுதி ரெண்டாம் வசன பாக்கியவான் செய்கிற பகுதி இந்த சங்கீதம் வாசிக்கும் போது நமக்கு ஒரு ஞாபகம் வரும் நான் சின்ன பையனாக இருக்கும் போது அப்பாவுடைய அப்பா கூட மினிஸ்ட்ரிக்கு போயிருக்கிறேன் ஒரு யூத் மினிஸ்ட்ரி கன்னியாகுமரி போயிருந்தோம் யூத் மீட்டிங் நடக்குது நான் சின்ன பையனாக இருக்கிறேன் அப்போ பாடல் ஆடல் நடத்துகிறவங்க ஒரு டீமாக வந்திருந்தாங்க அவங்க ஒரு சின்ன குயிஸ் வச்சாங்க ஒன்றாம் சங்கீதம் முழுவதும் தெரிந்தவங்க வந்து நீங்கள் மைக்கில் சொல்லுங்கள் அப்படின்னு நான் சின்ன பையன் யூத்லாம் நிறைய வந்திருக்கிறாங்க ஒரு பெரிய யூத் மீட்டிங் ஒன்றாம் சங்கீதங்க கிறிஸ்தவ குடும்பத்தில் கூட எல்லோருமே மனப்படமாக சொல்லக்கூடிய சங்கீதம் அன்றைக்கி கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க ஒருத்தர் கூட வரலைங்க ஒருவேளை வெக்கப்பட்டு போட்டு வரலையான்னு தெரில ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமல் வரலையான்னு தெரியல ஒருத்தர் கூட வரல ஓ ஐயோ நம்ம பெரிய யூத் மாதிரி அந்த சின்ன பையனாக இருக்கிறேன்னா நான் போய் முன்னாடி போய் சொன்னேன் சின்ன பையன் ஆனாலும் கொஞ்சம் திக்கி திக்கி சொன்னேன் பிரைஸ் கொடுத்தாங்க ஏன் அந்த குயிஸ் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பாட்டு சொல்லி கொடுத்தாங்க துன்மார்க்கர் ஆலோசனையில் நடவாதே பாவிகள் வழிகளில் நீ நில்லாதே பரியாசக்காரர் உக்காரும் இடத்தில் ஒருபோதும் உட்காராதே நீ அந்த முதல் சங்கீதத்தையே வாலிபல் கேட்சார் போல ஒரு அன்னை கற்றுக் கொடுத்தாங்க கர்த்தன் நல்லவர் ஒரு வேலை வரைக்கும் ஒன்றாம் சங்கீதம் உங்களுக்கு தெரியலன்னா நூற்றி ஐம்பது சங்கீதத்துக்கும் அடிப்படையான அஸ்தி வர சங்கீதமே ஒன்றாம் சங்கீதம்தான் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ முதலாவது என்ன இந்த பாக்கியமானுடைய பகிர்ச்சி என்ன அப்படின்னா நோ அசோசியேஷன் வித் சின்னஸ் அதாவது அவன் செய்யக்கூடாதது

ஒரே நாள் யாரும் பின்மாற்றக்காரராய் மாறி போவது இல்லை கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் பின்மாற்றக்காரராய் மாறி போகிறாங்க சர்ப்பம் ஒரே நாளில் ஏ வாளை வஞ்சிக்கவில்லை அவன் திரும்ப திரும்ப வந்து வந்து பல ஆலோசனை கொடுத்திருக்கிறான் ஆலோசனை சாலமோனுக்கு பின்னாடி பாருங்க ராஜ்யபுரம் ரெண்டா பிரிச்சு போகுது ஏன் தெரியுமா காரணம் தவறான ஆலோசனை முதியோர்கள் கொடுத்த ஆலோசனை கேட்கல வாலிபர் சொன்ன ஆலோசனை கேட்டு போற துன்மார்க்கருடைய ஆலோசனை அன்னைக்கு ஆதாம் ஏவால் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரிவினை காரணம் என்ன தேவனோடும் குடும்பத்தோடும் உள்ள ஐக்கியம் துண்டிக்கப்படுவதற்கு காரணம் என்ன ஆலோசனை தவறான ஆலோசனை துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாதே பல முறை முடி தொழிலுக்காக நீங்க துன்மார்க்கு ஆலோசனை கேட்டிருக்கிறீங்க நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா அவர் ஆலோசனை கத்தர் இடத்துல நம்ம இன்னைக்கு ஆலோசனை கேட்பது இல்லை முதியோர்களின் ஆலோசனை நம்ம என்னை கேட்பது இல்லை ஆலோசனைக்காரர் அதிகம் உண்டானால் சுகம் உண்டாகும் ஆனால் அதே நேரத்தில் தவறான ஆலோசனைக்குள் நீங்கள் போக வேண்டாம் டோன்ட் கோ ஃபார் த ராங் கன்சல்டிங் டு நாட் டேக் ராங் டு நாட் டேக் ஈவில் கவுன்சிலிங் நம்முடைய தேவன் ஆலோசனை கத்துட்டு இருக்கிற நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கத்தரல ஏன் அவர் ஆலோசனை மாட்டாரா உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உன் தனிப்பட்ட காரியத்திற்காக உங்களுடைய குடும்ப ஆலோசனை கத்தர் கொடுப்பார் வசனத்தில் ஆலோசனை இருக்கிறது தவறான நபர்களின் ஆலோசனை கேட்டு நீ குடும்பத்தில் பிரிவினை தவறான நபருடைய ஆலோசனை கேட்டு நீ ஒருவருக்கு ஒருவராக யுத்தம் இன்றைக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் பல தோல்விகள் வியாபாரங்களில் காரணம் என்ன தவறான ஆலோசனை மனிதன் தவறான ஆலோசனை கொடுப்பான் ஏன் தெரியுமா அவனை விட நீங்க நல்லா இருக்க கூடாது மனிதன் தவறான ஆலோசனை தெரியுமா தந்திரம் என்னுடைய வழியிலிருந்து பிரித்து விட்டான் சர்ப்பம் தவறான ஆலோசனை கொடுத்து அகிதோப்பேன் நல்ல ஆலோசனை ஆலோசனைக்காரராக இருந்தாருங்க அவருடைய ஆலோசனை தேவ வாக்கு போல இருக்குமா தாபிதுக்கும் கடைசியில் கொடுக்குறாரு அப்சுலோமும் கொடுக்குறாரு அவருடைய ஜீவியம் இழந்து போனான் அப்சுலோமும் தன் ஜீவியத்தை இழந்து போனான் காரணம் தெரியுமா துன்மார்க்கரின் ஆலோசனை யோவான்ஸ் நடக்கன் தலை போறதுக்கு காரணம் என்ன தாயுடைய துன்மார்க்கமான ஆலோசனை ஆகவே அன்புக்குரியவர்களே ஆலோசனை சரிதான் ஆலோசனை வேணும் நம்ம உயரணும் ஆசிரியப்படணும் ஆனால் யார்கிட்ட எப்படிப்பட்ட ஆலோசனை கேட்குறீங்க என்பது ரொம்ப முக்கியம் யூ ஹவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் அப்ட் முதலாவது பாக்கியவனுடைய பயிற்சி நோ அசோசியேஷன் வித் சின்னஸ் துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாது பாவிகளுடைய வழியில் நில்லாதே பரியாசுகார உட்காரும் இடத்தில் உட்கார் மூன்று காரியத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை கற்றுக்கொள்வோம் என்ன தெரியுமா இடம் பிளேஸ் நடக்கணும்னா அங்க ஒரு இடம் இருக்குது வழி நில்லாத நிக்கணும்னு அங்க ஒரு இடம் இருக்குது பரியாசகார உட்காரும் இடத்தில் அந்த உட்காருன்னு ஒரு இடம் இருக்கிறது இந்த இடம் மிக மிக முக்கியம் ஒரு பாக்கியவா நான் மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இருக்கிற இடம் நடக்கிற இடம் உட்கார்ற இடம் எப்படிப்பட்ட இடம் என்பது ரொம்ப முக்கியம் மூன்று நபர் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாவி துன்மார்க்கர் பாவியுடைய வழி நின்னவர் யார் பாவியுடைய வழி சிம்சோன் தன்னுடைய ஜீவத்தை இழந்து போனான் தன் வாழ்க்கையை அழந்து போனான் பிரதிஷ்டை இழந்து போனான் தேவன் அவன் மேல் வச்சிருந்த இந்த திட்டத்தை இழந்து போனான் பரியாசக்காரர் பரியாசம் பண்ணுறாங்க சின்ன பிள்ளைங்க இல்லை எல்லோரும் பரியாசம் பண்ணிப்பாங்களேன்னு நமக்கு தெரியாது ஆனால் பாருங்க கரடிகள் வந்து பீறி போட்டது பிள்ளைகளை மொட்டத்தில் ஏறிப்போ மொட்டத்தில் ஏறிப்போன்னு சொல்லி பரியாசம் பண்ணுறாங்க சீமை தாவிதை பரியாசம் பண்ணுறான் ரத்த பிரியனை தொலைந்து போ அன்றைக்கு மன்னித்து விட்டு போனார் ஆனால் கடைசியில் தாவிதை மறிக்கிற நேரத்தில் தன் சாலமுண்ட தன்னுடைய பையன் சாலமுண்டை சொல்லிட்டு போகிறார் இன்றைக்கு பழி வாங்கினது ஏற்பட்டது காரணம் என்ன தெரியுமா பாவிகளுடைய வலி பரியாச காரணம் ஆனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அப்போ நோ அசோசியேஷன் வித் சின்னஸ் ரெண்டாவது பாக்கியம் அவனுடைய பயிற்சி என்ன ரெண்டாவது வசனம் பி அட்டாச்மெண்ட் வித் கிப்சர்ஸ் கத்தருடைய வசனத்தில் ஒரு ஐக்கியம் கத்தருடைய வசனத்தோடு கூட இணைகிற வாழ்க்கை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் வேதத்தில் பிரியமான கத்துடைய வசனத்தில் ஜீவன் இருக்கிறது கத்துடைய வசனத்தில் அபிஷேகம் இருக்கிறது எத்தனை முறை கத்துடைய வசனத்தை வாசிருக்கிறீங்க ஹாலே லூயா ஜபத்தோடு வேதத்தை தியானம் பண்ணுங்க கத்துடைய வசனம் உடைய ஆத்துமாவை புஷ்டியாக்கக்கூடியது கத்துடைய வசனம் வேதம் குறைவற்றதும் இருக்கிறது பரிசு தாவினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டவைகள் அப்போ தேவையில்லாத நபரோடு கூட ஐக்கியம் இருக்கக்கூடாது கத்தருடைய வசனத்தோடு கூட அட்டாச்மென்ட் இரண்டாவது பகுதி பவர் ஆஃப் மேன் பாக்கியவானுடைய பராக்கிரமம் என்ன மூன்றாம் வசன நீர்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் ரெண்டு காரியம் பார்க்குறோம் ஒன்று நாட்டப்பட்ட மரம் பிளான்டட்ரி நாட்டப்பட்ட மரத்திற்கு சரியான வேர் இருக்கிறது நாட்டப்பட்ட மரத்திற்கு ஆழமான வேர் இருக்கிறது எங்கே நாட்டப்பட்டிருக்கிறது தெரியுமா நீர் நீர்காலங்க ஓரமாய் நீதிமான் எங்கே நாட்டப்பட்டிருப்பான் கத்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருப்பான் பாக்கியவான் எப்படிப்பட்ட ஒருவேளை நீங்கள் பாக்கியவானா மாறணுமா தேவனுடைய சமூகத்தில் நாட்டப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் நாட்டப்பட வையுங்கள் என்னெல்லாமோ செய்கிறீங்களே படிச்சியான்னு கேட்குறீங்க குளிச்சியான்னு கேக்குறீங்க ஸ்கூல் போனியான்னு கேட்குறீங்க எப்போ அதை பண்ணியான்னு கேட்குறீங்க எனக்கு அது பைபிள் வாசிக்கான்னு கேட்டுருக்குறீங்களா பிள்ளைகளை அண்ணால் தன்னுடைய பிள்ளையை கத்தருக்கு முன்பதாக படிக்கு ஒப்பு கொடுத்தால் எல்லா எதுக்கும் ஒப்பு கொடுக்குறீங்களோ உங்கள் பிள்ளைகளை கத்தருக்கு முன்பதாக நிற்க ஒப்பு கொடுங்க தே ஹாவ் டு பி பிளான்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் உங்கள் பிள்ளைகளை தேவ சமூகத்தில் நாட்டப்பட்டிருக்க வேண்டும் நாட்டப்பட்ட மரமாக இருக்கணும் இல்லை என்றால் அந்த நேரத்தில் நீர்க்காலங்கள் ஓரமாக இருக்கிற மரம் அடிக்கப்பட்டு போய்விடும் கெட்டுப்போக வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாவது ப்ராஸ்பரிங் ட்ரீ செழிப்புள்ள மரம் செழிப்புள்ள மரம் நாட்டப்பட்டிருக்கிறோமா நாட்டப்படுதல் என்றால் தானாய் முளைத்து வருவதல்ல ஏதோ பக்கத்து மனத்திலிருந்து விழுந்து அது விதை வந்து வருவதல்ல யாரோ ஒருவர் தோண்டி விதை போட்டு அதை நாட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் நாம் நாட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாட்டுகிற கத்தருடைய வசனமும் நம்மை கத்தருடைய சமூகத்தில் நாட்டுகிற தேவ ஊழியர்களும் உங்கள் பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்தில் நாட்டுவதற்கு நீங்கள் பயனுள்ளவலாய் மாற வேண்டுமே நாட்டப்பட்ட மரத்திற்கு பண்படுத்துகிறவர்கள் உண்டு நாட்டப்பட்ட மரத்திற்கு அதுக்கு பாதுகாப்புகிறவர்கள் உண்டு நாட்டப்பட்ட மரம் தேவனுடைய சமூகத்தில் நாட்டப்படுங்க ஜபத்தில் நாட்டப்படுங்க தேவனுடைய ஆலயத்தில் எப்பொழுதும் நாட்டப்பட்டிருங்கள் நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரத்தை போல் இருக்கிறேன் அதனுடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும் இரண்டாவது செழிப்புள்ள மரம் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் பணவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் தன் காலத்தில் தன் கனிய கனியை தந்து ஓ ட்ரீ கனி கொடுக்கிற மரம் நாட்டப்பட்ட மரம் அல்ல அதாவது நம் பார்க்கிறோம் மத்திய ஏழாம் அதிகார இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது அங்கே ஆண்டவர் ஓமே சொல்றார் கற்பாலை மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன் மணலி மேல் கட்டினவன் புத்தியற்றவன் கற்பாறையில கட்டுவது கடினம் கற்பாறையில் தோண்டி அசிபாலம் போடுவது அப்படி நாட்டப்படணும்னா கத்தருடைய சமூகத்தில் நாட்டப்படுவது கடினமான காரியம் ஆனால் நாட்டப்பட்டவர் உறுதியாக இருப்பார்கள் ஒன்பது ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது திராட்சை தோட்டத்தின் நடுவில் அத்திமரம் இருக்கிறது தேஜமானது சொல்றாரு ஏன் இந்த அத்திமரம் இருக்கிறது திராட்சை தோட்டத்தின் ப்ராஃபிட் திராட்சை நடுவில் அத்திமரத்துக்கு என்ன வேலை

பாக்கியவானின் பராக்கிரம் என்ன தெரியுமா நாட்டப்பட்ட மரம் செழிப்புள்ள மரம் மூன்றாவது பாக்கியவானி நிரந்தரம் என்ன பாக்கியவானி நிரந்தரம் அருமையாய் போடப்பட்டிருக்குது ஆகியால் துன்மார்க்கன் நியாயத்திருப்பிலும் பாவிகள் நீதிமானின் சபையிலும் நிற்பது இல்லை பாவிகள் நீதிமானின் சபையில் நிற்பது அப்போ பாவி நிற்க மாட்டான் யார் நிற்பா நீதிமான் நிற்பான் நீதிமானுடைய பராக்கரம் என்ன தெரியுமா நிலைத்து நிற்பவன் எந்த ஒரு பிரச்சனை மத்தியிலும் நிலைத்து நிற்பவன் தாட்டப்பட்ட மரம் நிலைத்திருக்கும் நாட்டப்பட்ட மரம் காற்றுக்கு விழுந்து போவது இல்லை பெருமலை வந்தது காற்று அடித்தது பெரு வெள்ளம் வந்தது கற்பாறையின் மேல் கட்டின வீடு நிலைத்து நின்றது ஆண்டர் கொடுக்கிற வாக்கு தத்தம் நீங்கள் பாக்கியமான போல் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிலைத்திருப்பீர்கள் எவை ஒன்றும் உங்களை அசைக்கப்படுவதும் இல்லை கத்தரை எப்பொழுதும் எனக்கு ஒன்பதாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாசல் இருக்கிறபடியில் அசைக்கப்படுவதில்லை ஐ நி மூவ் நான் நாட்டப்பட்டிருக்கிறேன் கத்த நீதிமன் வழி அறிந்திருக்கிறார் துன்மார்க்கின் வழி அழியும் ரெண்டு வழி இருக்கிறது நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை நீதிமனுடைய பாதை நீதியின் பாதை ஜீவன் உள்ள பாதை அதான் பாருங்க கத்த நீதிமன் வழி அறிந்திருக்கிறார் அறிஞ்சிருக்கிறார் உங்கள் அங்க அறிகிறார் உங்கள் தேவைகளை அறிகிறவராக இருக்கிறார் உங்களுக்கு கூறிய அறிகிறவர் உங்கள் பாரங்களை அறிகிறவர் உங்கள் சூழ்நிலை அறிகிறவர் நீங்கள் எப்பொழுதும் அறியப்பட்டிருப்பீர்கள் உங்கள் வழிகள் அறியப்பட்டிருக்கும் நீதிமானுடைய வழி சில காரியத்தை தியானித்தோம் சங்கீதங்களில் இந்த சங்கீதத்தில் பாக்கியவான் யார் பாக்கியவனுடைய முடிவு என்ன பாக்கியவனுடைய வாழ்வு என்ன பாக்கியவனுடைய வாழ்வு பாவிகளோடு துன்மார்களோடு ஐக்கியம் இல்லாமை பாக்கியவானின் வாழ்வென்னு தெரியுமா அவன் வேதத்தோடு கூட ஐக்கியம் உள்ளவன் நோ அசோசியேஷன் வித் சின்னஸ் பட் அட்டாச்மெண்ட் வித்ச்சர் பாக்கியவானுடைய வல்லமை பவர் என்ன தெரியுமா பராக்கிரமம் பிளான்ட் இன் தசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் ப்ராஸ்பரிங் ஈல்டிங் ஃப்ரூட்ஸ் நாட்டப்பட்ட மரமும் கனி கொடுக்கிற மரம் செழிப்பு உள்ள மரம் இல்லையே உதிராத மரம் மூன்றாவதாக பாக்கியவானின் பெருமலனு நிரந்தரம் என்ன தெரியுமா எப்பவும் நிலைத்து நிற்பான் கடைசி வரிந்தும் நிலைத்திருப்பான் முடிவு நிலைத்திருப்பவனை ரசிக்கப்படுவான் காலத்தின் கடைசில வந்து நிற்கிறோம் ஓட்டத்தை ஆரம்பித்தவர் விழுந்து விட்டார்கள் நாம் கடைசி வரிந்து நிற்கிறவர்களாய் மாறுவோம் இதுதான் நீதிமான் அவனுடைய நாமத்து மகிமை உண்டாட்டும் அறியப்பட்டிருப்பான் ஒருவேளை நீங்கள் பாக்கியவானா நான் மாறணும் நம் மற்றவங்களுக்கு பாக்கியவானவை போல நான் இருக்கணும் பாக்கியவானுடைய என் வாழ்க்கையில வேணும் பாக்கியவானுடைய வாழ்க்கையில் உள்ள என் வாழ்க்கையில வேணும் பாக்கியவான் வாழ்க்கையில உள்ள அந்த வல்லமை பராக்கிரமம் நானும் நாட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கை அர்ப்பணிங்கிறேசு நாமத்தில் ஜபிக்கிறப்பா அன்று இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாய் மாற்றும் பாக்கியவான் நீதிமானப்பா பாவிகளோடு ஐக்கியம் இல்லாதவன் அப்படிப்பட்ட காரியத்தில் அண்டவரை கருத்தாய் கைகூறணும் பாக்கியவானாய் மாற தங்கள் பிள்ளைகள் வாலிபல்ல கேட்டு கொண்டிருப்பார் என்று சொன்னார் பாவிகளோடும் பரியாசக்காரோடும் தேவையில்லாத ஆலோசனை கொடுக்கிறோடு கூடும் இணையாமல் ஐக்கியப்படாமல் வேதத்தோடும் தேவ பிரசனத்தோடும் இணைய கத்தர் கிருபை தருவீராக எப்போதும் தேவ சமூகத்தில் நாட்டப்பட்டவர்களாய் மாற்றுவீராக தாவிதை போல தானியலை போல இயசாவை போல நெகைமியாவை போல தேவ சமூகத்தில் நாட்டப்பட்ட மரமாய் கத்த நிறுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அண்டவரை நிலைத்து நிற்கிறவர்களாய் கத்தர் மாற்றும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஒவ்வருடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் நீதிமான் பாக்கியவான்களாய் கர்த்தர் மாற்றும் 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 எங்களை அர்ப்பணிக்கிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் தி லார்ட் காட் பிளஸ் யூ